ஒரு ஜெயில் பண்ணியிருக்கா, அவனுடைய வீட்டுக்காரருக்கு சோம் இல்லை. உடனே ஒரு மரணத மருத்துவர்கிட்ட கூட்டு போயிருக்கான். கூட்டு போய் சார் இந்த மாதிரி நைட்டு திடீர்னு எந்திக்கார், திடீர்னு புலம்புதார், பகலில் அவர் பாட்டு எழுந்திச்சு அங்கங்கே லாந்தார், அவருடைய பேச்சு கீச்சு எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு பாதித்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, அப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டுருக்கான். உடனே அவர் டாக்டரு எல்லாம் செக் பண்ணி பார்த்து இங்கே பாருங்க, அவருக்கு ஒன்றும் பாதிக்கலை அப்படின்றது. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி லாந்தார், ஆமாம் இன்னும் கொஞ்சம் விட்டா கிறுக்கு பிடிச்சிடும் அவருக்கு, ஆனால் சரியாக நட்டுலாம் குழந்திருக்கீங்க, ஆனால் இப்போ தரிச்சவே எந்த பாதிப்பும் இல்லை, நான் தார மாத்திரையே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்காரு. நானே இந்தாங்க ஒரு 60 மாத்திரை இருக்குது, ஒரு நாளைக்கு 2 காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிடுங்க, சரியாயிரும் அப்படின்ட்டு இருக்கார் டாக்டர். எங்க அவருக்கு ஜோம் இல்லைங்க, அவருக்கு ஜோம் இல்லை, நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்காவா டாக்டர் சொல்லியிருக்காரு, உங்கள் கணவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, ஓய்வு தேவை, அவருக்கு ஓய்வு வேணும்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு அவரை படாப்படுத்துதிய அவர் நேற்று எனக்கு போய் பண்ணி சொன்னார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் வீட்டுக்காரர் எரிச்சு ஒழுங்காக லாந்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வீட்டுல அப்படி நடக்கும் நினைக்கேன். ஒரு ஜவுளி கடையில் போய் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பனியன் எடுக்க போயிருக்கான். அப்போ அவர்கிட்ட எந்த பனியன் வேணும்னு கேட்டிருக்காரு, எனக்கு சாதாரண பனியன் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி இப்போ ஆனந்த் பனியன் எடுக்கு போடுறீங்களான்னு கேட்டிருக்கான். ஆனந்த் பனியன் இருக்கு போடுறீங்களான்னு கேட்டிருக்கான். இல்லை எனக்கு புதுசாக தான் வேணும் அப்படின்றாங்க. சார் ஆனந்த் பனியன் சார் நல்லா இருக்கும், ஆனந்த் பனியனை யூஸ் பண்ணி பாருங்க சார். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆனந்த் பனியன்லாம் வேண்டாம், எனக்கு புது பனியன் தான் ஒன்று தாங்க அப்படின்றான். அவர் கடைக்காரர் என்னடா இப்படி சொல்லுதான்னு மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, சார் ஆனந்த் பனியன் நல்லா இருக்கு, அடுத்தேன் போட்ட பனியும் எனக்கு வேண்டாயா, புது பனியும் எனக்கு தாங்க சார். ஆனந்துங்கிறது கம்பெனி பேர் சரியா, ஆனந்த் கம்பெனி உள்ள ஆனந்த் கம்பெனி பனியன் வேணுமானு தான் கேட்கணும். அதை முதலே சொல்ல வேண்டியதானே, நீ ஆனந்த் பனியன் வேணுமா ஆனந்த் பனியன் வேணுமான்னு கேட்டவுடனே நான் அப்போ அவன் போட்ட பனியன் எனக்கு எதுக்கு நான் நினச்சேன் அப்படின்றான். உடல்நிலை சரியில்லாத ஒருத்தன் ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்கான். அவர் இந்த இவனை பார்த்தோடனே வெல்கம் அப்படின்னாரு. எனக்கு அப்போவே வெல்கம்ங்காரன்னு சொல்லிட்டு உள்ளே போனான். உள்ளே உட்காந்தோடனே என்னுடைய பழைய ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் பார்த்தாரு டாக்டர். பார்த்து முடிச்சுட்டு ஐயா அங்கே வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இந்த நோய்க்கு இந்த ஆப்ரேஷனில் போனோம்னா 3 லட்சம் ரூபா வர பண்ணுறான். ஏப்பா எங்கள் ஊர்லேயும் 3 லட்சம் ரூபா கேட்டாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாமலான்ருக்கான். ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் இருக்குன்றான். ஆஃபரா எப்படி சார் அப்படின்ட்டுருக்கான். ஆமாம் ஒரு ஆஃபர் இருக்குது, நீங்கள் 3 லட்சம் கட்ட வேண்டாம், 50,000 ரூபா கட்டினா போதுன்ட்ருக்கான், 2 லட்சம் ரூபா ஆஃபர்ன்ட்ருக்கான். இவருக்கு சந்தோஷம், ஏப்பா 2 லட்சம் ரூபா நமக்கு லாபமாக இருக்க, என்ன 50,000 ரூபா கட்டினா போதும் போலுக்கு, இன்னும் அந்த ஆப்ரேஷனை உடனே பண்ணிடுங்க சார்ன்ட்டான். இன்னும் ஆப்ரேஷன் ரெடி ஆகிட்டாங்க. இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், சரி இருந்தாலும் கேட்போமே அப்படின்ட்டு, சார் எனக்கு 2 லட்சம் ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கிய, 50,000 ரூபா மட்டும்தான் கிட்ட செய்திருக்கிய 3 லட்சம் ரூபாய்க்கு, நீங்கள் எனக்கு ஓரளவு எதுவும் சொந்தமாக இல்லை என்ன விவரம்னு கேட்டிருக்கான். அது அவர் சொல்லுவார், சொந்தமும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, நானும் ஒரு அரை வைத்தியனை ஆக வேண்டாமா அப்படின்ட்டுருக்காரு. அவர் என்னதியா என்னது அரை வைத்திய எனக்கு புரியலைன்ட்ருக்கான். ஏன் 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியனா, பாதி டாக்டரு, நான் இதுவரைக்கும் 999 பேரை கொண்டுட்டேன், இப்போ நீ 1000வது ஆள், ஒன்றே ஆப்ரேஷன் பண்ணி கொன்னாச்சுன்னா 1000 பேரை கொன்னதுக்கு சமம், 1000 பேரை கொன்னதாயிரும், 1000 பேரை கொண்டாச்சுன்னா நான் அரை வைத்தியம் ஆயிடுவேன்ருக்கான். அட பாவி, என்னை கொல்லுதுக்கு அப்பா அம்மா 2 லட்சம் ரூபா தள்ளுபடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சம் பிழைச்சம் வந்துட்டான், ஒரே ஓட்டமாக ஆகிட்டான். எனக்கு தெரியும் நீ ஒரு நோயாளி உள்ளே வரும்போதே வெல்கம்னு சொல்லும்போது நினச்சா வேண்டு நினச்சிட்டான், இடத்த காலி பண்ணி ஒரே ஓட்டமாக ஆகிட்டான். ஒருத்தர் என்ன பண்ணால், ஒருத்தனை கூப்பிட்டு ஏடா உனக்கு இத்தனாந்தேதி உனக்கு விதி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஒன்றா ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோன்ட்டு என்ன பண்ணதான் கேட்டிங்கன்னா, வீட்டில் மதியின்னு ஒரு பேர் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் சுற்றிட்டு அலை தான், எப்போவுமே அவனை கூப்பிட்டு அலை தான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 500 சம்பளம் ஓகேவா,
எதுக்கு கூட்டு போறேன்னு எதுக்கு எதுக்கு கூட்டு போறேன்னா கேட்கக்கூடாது. டெய்லி 5 ரூபா சம்பளம் வந்துடும், என் கூடயே பைக்கில் வரணும் போகணுன்னு இருக்கான். உடனே ஒருத்தன் கூப்பிட்டு கேட்கான், எதுக்குடா இந்த மதியங்க பையனை கூட கூப்பிட்டே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். வேற ஒன்றும் இல்லை, ஐசி எனக்கு முடியுதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஆள் சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லியிருக்க சொன்னார். அதனால தான் நான் மதியங்க வேற கூட கூப்பிட்டே அழகிறேன். ஒரு ஊருக்கு கலெக்டர் வராரு, கலெக்டர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே மேலே தாளம் வெடி எல்லாம் வச்சுருக்காங்க, அங்கங்கே இந்த ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வச்சுருக்காங்க கலெக்டருக்கு. அப்போ கலெக்டர் அங்கேருந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காரு, திடீர்னு அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை பார்த்தாரு. டிரைவரை, ஏ வண்டி நிப்பாட்டு அப்படின்னாரு. திரும்ப இந்த ஊருக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டார். உடனே காரை திருப்பிட்டான் அந்த ஊருக்கு போகாமல். அப்புறம் வரும்போது உடனே என்னையா காரை திருப்ப சொல்லிட்டியா அப்படின்னா, நம்ம அந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது, அவங்க ஊர்க்காரன்னு சொல்கிற வேலைக்கு நம்ம பார்க்க முடியாது, அந்த வேலையை நம்ம பார்க்க முடியாது, நான் என் வீட்டுக்காரிக்கே அந்த வேலையை பார்க்க மாட்டேன், இந்த ஊர்க்காரன் சொல்லி வேலையை பார்ப்பேன் அப்படின்னு காரை நீ பேசாமல் ஆஃபீஸுக்கு கொடு அப்படின்ட்டார். கார் போகுது, உடனே கரெக்டர் வராமல் கோச்சிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு ஊரில் உள்ள அந்த ஊரில் உள்ளவங்கலாம் சில ஆட்கள் ஃபோன் பண்ணி கேட்காங்க, காண்டாக்ட் பண்ணுதாங்க. ஆமாம்யா, அந்த ஊரில் நான் வர முடியாது உங்கள் ஊருக்கு, இந்த வேலைக்காக இந்த வேலையாக உங்கள் ஊரில் வந்து நான் பார்க்கறதுக்காக நான் படிச்சிருக்கேன் கரெக்டருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டார் போனேன். ஆனால் என்னடா இப்படி கோச்சு போகிறாருன்னு பார்த்து என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்காரு. ஃப்ளெக்ஸ் போர்டில் ஒரு சின்ன மிஸ்டேக், மாவட்ட ஆட்சித்தலைவரே வருக வருக அப்படிங்கிறதுக்கு பேர் மாவட்டங்கிறதுக்கிட்ட அந்த வேகிட்ட தொழிலெழுத்து போட்டான். இப்போ என்னாச்சு, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே வருக வருகன்று ஃப்ளெக்ஸ் போர்டு அடிச்சிருக்காங்க. மாவட்டத்துக்கு நான் எதுக்கு வரணும் அப்போ அவர் சொல்லி ஜர்தானே என்ன மாவட்டத்துக்கு கரெக்ட் படிச்சிருக்காரு. ஒரு எழுத்து மிஸ்டேக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு பார்த்தீங்களா.